கேவுர் மாவு ரொட்டி வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது என்ன ஒரு ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை போட்டு தான் வந்து செய்ய பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மஞ்சள் பொடி, உப்பு, பெருங்காயம் முதல்ல வந்து போட்டு இருக்கோம். ஸோ அண்ட் பார்த்திங்கன்னா இது வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு தான் அரைச்சேன், அதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஐம் கோயிங் டு ஆட் திஸ் ஒன். ஸோ முருங்கைக்கீரையில் வந்து பார்த்திங்கன்னா ஐரன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக என்னென்னு பார்த்திங்கன்னா சில குழந்தைங்க வந்து முருங்கைக்கீரை, என்னோடய குட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வீக்லி ட்வைஸ் இல்லை ஒன்ஸு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஆட் பண்ணி தருவேன். ஸோ சில குழந்தைங்க வந்து கீரை வகைங்க வந்து சாப்பிட்லன்னா ஸோ சிறுவாக கட் பண்ணிவிட்டு ஸோ மிக்சியில் அடிச்சுட்டு தோசையில் வந்து போட்டு கொடுத்துடுங்க. ஸோ அதுவும் வந்து சில குழந்தைங்க வந்து ப்ரிஃபர் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ என்னோடய குட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா சாப்பிட்றாங்க. ஸோ தட் நான் வந்து இது வந்து அல் மேக் ஷூர் தட் இது வந்து போடுறேன்ட்டு. ஸோ இதில் வந்து தண்ணி ஊட்டிங்கன்னா நம்ம வந்து இது போட்டுக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நம்ம வந்து ஆட் பண்ண முடியாது. ஸோ அந்த தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொட்டி தட்டின பேருக்கும் அந்த கீழே வந்து விழுந்துடும். ஸோ தட் நல்லாயிருக்கும். ஸோ இப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மூடி வச்சுக்கணும். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour வரைக்கும் நல்லா வந்து ஸ்டீம் அப்படியே வந்து ஓடுனாக்கா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொட்டி வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அப்படியே வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 1 hour கழித்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ரொட்டி தட்டுறதுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு.